இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டே டு டே லைஃப்ல என்ன மாதிரியான சின்ன சின்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் ஈஸியா பேசலாம். இது வந்து டபிள்யூ மெயினா வந்து நம்ம டபிள்யூஹெச் க்வெஸ்சன்ஸ், அதாவது வாட், வென், வேர், அதை வச்செல்லாம் எப்படி இங்கிலீஷ் ஈஸியா பேசலாம் அப்படிங்கறத பாக்கலாமா? இன்னைக்கு வாட் வச்சு பாக்கலாமா? வாட் இஸ் யுவர் நேம்? இப்படி சொன்னா நல்லா இருக்கா? வாட்ஸ் யுவர் நேம்? கஷ்டமே கிடையாது. இங்கிலீஷ் வந்து நம்ம தமிழ் மொழி மாதிரி ஒரு மொழி தானே தவிர அது அறிவு கிடையாது. ஓகேவா? சோ இங்கிலீஷ் பேசுறது வந்து அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. இதுக்கு முக்கியமா மூணு விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நிறைய கவனிக்கணும். என்ன பண்ணணும்? கவனிக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கங்கறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? அடுத்தது நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். வீட்டுல நிறைய பேசி பேசி பேசி, வீட்டுல அம்மா பேச மாட்டேங்கிறாங்களா, ஓகே விடு. அப்பா பேச மாட்டேங்கிறாங்களா, ஓகே விடு. நீ கண்ணாடி பின்னாடி நிறைய பேசிப்பாரு. சரியா? சோ ஃபர்ஸ்ட் பாக்க ஆரம்பிக்கலாமா? ஓகே. வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? பேர் என்ன? பேர் என்ன? இனிமே எப்படி கேக்கணும்? வாட்ஸ் யுவர் நேம்? பேர் என்ன? ஐயோ, ரெண்டே சேர்ந்து சொல்ல கூடாது. வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் தி டைம் நவ்? வாட்ஸ் தி டைம் நவ்? மணி என்ன ஆகுது? இப்போ மணி என்ன ஆகுது? வாட்ஸ் தி டைம் நவ்? வாட்ஸ் தி டைம் நவ்? வாட்ஸ் தி ப்ராப்ளம்? வாட்ஸ் தி ப்ராப்ளம்? பா பிரச்சனை உனக்கு. வாட்ஸ் தி ப்ராப்ளம்? வாட்ஸ் தி ப்ராப்ளம்? வாட் டு யூ திங்க்? வாட் டு யூ திங்க்? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? வாட் டு யூ திங்க்? வாட் டு யூ திங்க்? தென் 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 வாட்ஸ் கோயிங் ஆன்? வாட்ஸ் கோயிங் ஆன்? வாட்ஸ் கோயிங் ஆன்? வாட்ஸ் கோயிங் ஆன்? என்ன நடந்துட்டு இருக்கு? இங்கிலீஷ் உங்களால நல்லா பேச முடியும். சரியா? நீங்க ட்ரை பண்ணுவீங்களா?